எம்ஜிஆர் மறைந்த பின்னர் 1987 ஜெயலலிதா மறைந்த பின்னர் 2017 அதிமுக பிளவுபட்டது. மூன்றாவது முறையாக பிளவை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கும் சூழலில் எம்ஜிஆரின் உயிலில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருப்பதாக சொல்கிறார்கள். எம்ஜிஆரின் உயிலில் அப்படி என்னதான் இருக்கிறது? அதிமுக பிளவுபட்டால் தற்போதிருக்கும் உறுப்பினர்களில் 80% பேர் ஆதரவை பெற்றவர்களுடைய தலைமையில் கட்சி வழி நடத்தப்பட வேண்டும் என்று 1987 அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் தன்னுடைய உயிலில் குறிப்பிட்டிருப்பதை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி. கூடவே இதன் அடிப்படையில் எம்ஜிஆர் தொண்டர்களால் ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம் என்றும் அவர் கருத்திட்டிருக்கிறார். அவரிடம் எம்ஜிஆரின் உயில் குறித்து பேசினோம். அவர் கூறியதாவது, 23 பக்கங்கள் கொண்ட முழுமையான உயில் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதில் இருந்த முக்கியமான பகுதிகளை மட்டும் உள்ளடக்கிய 4 பக்க உயில் என்னிடம் இருக்கிறது. அதில் ராமாவரம் தோட்டம், அடையாறு சத்யா ஸ்டுடியோ, தீநகர் நினைவில்லம், சாலிகிராமத்தில் உள்ள தோட்டம், ஆலந்தூரில் உள்ள கட்டிடம் உள்ளிட்ட அசையும் மசையா சொத்துக்களும், விலையுயர்ந்த பரிசுப் பொருட்களும் யாருக்கு சேர வேண்டும், எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி விரிவாக அந்த உயிலில் குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர். அவ்வாறு எழுதப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக பிற்காலத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போது சிலர் நீதிமன்றத்திற்கு சென்று உயில் அடிப்படையில் தீர்ப்பும் பெற்றுவிட்டனர். கட்சி தொடர்பாக உயிலில் எழுதப்பட்டிருப்பது குறித்து யாரும் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. அதனால் நான் நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன். சத்யா படப்பிடிப்பு நிலைய கட்டிடங்கள், அங்கிருக்கும் பொருட்கள் எல்லாவற்றையும் அதிமுகவை கைப்பற்றி நிர்வாகம் செய்து அதில் வரும் வருவாயை கட்சி பணிக்காக எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது கட்சி அங்கத்தினர்களில் குறைந்தபட்சம் 80% பேர் சேர்ந்திருக்க வேண்டும். ஒருகால் கட்சி பிளவுபட்டாலோ கலைக்கப்பட்டாலோ சத்யா படப்பிடிப்பு நிலைய ஷேர்கள், நிர்வாகம் எல்லாம் என்னுடைய நிறைவேற்றுபவர்கள் கைப்பற்றி எம்ஜிஆர் ஊமைகள் இல்ல அறக்கட்டளை செலவுகளுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை மேம்போக்காக பார்த்தால் சொத்துக்கள் பற்றி குறிப்பிட்டாலும் அந்த உயில் எழுதப்பட்ட காலகட்டத்தில் இருந்த நிர்வாகிகளில் 80% பேர் சேர்ந்து தலைமையை தேர்வு செய்திட வேண்டும் என்பதுதான் அர்த்தமாகிறது. உயில் எழுதப்பட்ட காலம் 12/1/1987. நான் 1984 முதல் 1988 வரை எம்எல்ஏவாக இருந்தேன். செம்மலை, செங்கோட்டையன், வளர்மதி போன்றோரும் இருந்தனர். அப்போது ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ இல்லை. எதிர்காலத்தில் கட்சிக்குள் பிளவு ஏற்படலாம் என்பதை எம்ஜிஆர் அன்றே யூகித்திருக்கிறார். அவரை நம்பி கட்சிக்குள் வந்தவர்கள் அவருக்கு பின்னால் பொறுப்புக்கு வருபவர்களால் கட்சி பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். உதாரணமாக என்னை எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கியதாக சொல்கிறார் அல்லவா, இப்படி என்னை போன்ற தொண்டர்களை பாதுகாக்கத்தான் அன்றே எம்ஜிஆர் உயில் எழுதியிருக்கிறார். உயில் எழுதப்பட்ட போது எம்ஜிஆருடன் இருந்தவர்களில் இன்று குறைந்தபட்சம் 100,000 பேர் மட்டும் கூட இருக்கட்டுமே, அதிலிருந்து 80% பேரின் ஆதரவோடு ஒருவரை பொது செயலாளராக தேர்வு செய்ய எங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஓட்டு போடுவதற்கும் போட்டியிடுவதற்கும் எங்களுக்குத்தான் உரிமையுள்ளது. அதனால் நீதிமன்றத்திற்கு இதை எடுத்து சென்று நானும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட இருக்கிறேன் என்று கூறினார். எம்ஜிஆர் காலத்திலிருந்து பத்திரிகை துறையில் இருந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் தராசு ஷியாமிடம் இது பற்றி பேசினோம். அவர் கூறியதாவது, 9/1/1988 சனிக்கிழமை எம்ஜிஆர் மறைந்த 16வது நாள் வி என் ஜானகி அம்மையாரின் அழைப்பில் நாங்கள் அதிமுக தலைமை கழகத்திற்கு சென்றோம். அப்போதைய அதிமுக அவைத்தலைவர் இ வே அ வள்ளிமுத்து, மூத்த துணை பொதுச் செயலாளர் ராகவானந்தம், பொருளாளர் மாதவன் உட்பட சில மூத்த நிர்வாகிகள் அமர்ந்திருந்தனர். அன்றுதான் எம்ஜிஆரின் வழக்கறிஞரும் நிறைவேற்றுபவருமான என் சி ராகவாச்சாரி பத்திரிகையாளர் மத்தியில் உயில் சாசனத்தை வாசித்தார். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது 28/4/1986 முதலில் ஒரு உயில் எழுதினார். பின்னர் அதை ரத்து செய்துவிட்டு 18/1/1987 வேறொரு புதிய உயில் எழுதினார். அவர் இரண்டாவது முறையாக மெடிக்கல் செக்அப்புக்காக அமெரிக்கா செல்ல வேண்டிய தருணத்தில் தான் நீண்ட நாள் வாழப்போவதில்லை என்று அப்போதே அவருடைய மனம் சொல்லி இருக்க வேண்டும். அதனால்தான் கட்சியின் பிளவு பற்றியும் அவர் சாசனத்தில் சேர்த்திருக்கிறார். எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய உயில் சாசனத்தில் தன்னுடைய கட்சி பிளவுபட்டால் என்ன ஆகுமோ என்றோ, தன்னுடைய கட்சி பராமரிப்புக்கு சொத்துக்களை விட்டு செல்கிறேன் என்றோ உயில் எழுதியதாக பதிவுகளே இல்லை. கட்சிக்குள் சர்ச்சையும் பிளவும் முற்றினால் என்ன செய்வது என்று எம்ஜிஆரே தீர்க்க தரிசன தீர்வு ஒன்றை 35 வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார் என்பது ஆச்சரியமே. உயிலை நிறைவேற்றுபவர்கள் இல்லாத காரணத்தால் அதை நிறைவேற்றும் பொறுப்பு இப்போது சட்டப்படி சென்னை உயர்
உயர்நீதிமன்றத்திடமே இருக்கிறது. கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களில் 80% பேர் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவரே கட்சியின் உண்மையான தலைவர். இப்போது என்ற வார்த்தை எம்ஜிஆரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலக்கெடு மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதாவது எந்த ஆண்டு வரையிலான உறுப்பினர்கள் என்ற வரையறை மட்டுமே இப்போது தேவை. அது மட்டுமே நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்று கூறி முடித்தார். எடப்பாடி பழனிசாமி அடுத்து எம்ஜிஆர் உயிலையும் சேலஞ்ச் செய்ய வேண்டும் போல